அம்மா அம்மா என்னப்பா அம்முடி என்ற எத்தனை பாச பேசி காட்டுச்சு தெரியுங்களா? அட சாமி ரொம்ப படிச்சிருக்குதுங்கோ. கண்ணு தங்கம், உங்க அண்ணா என்ன நிறைவேறிக்குதம்மா? அவன் பேச்சு மூச்சு எல்லாம் உன்னை பத்தி தான். தங்கச்சி படிப்பு முடிச்சுட்டு வரணும், தங்கம் நல்லபடியா வரணும். அப்பா அப்பா, அதை ஏன் கேக்குற? அம்மா, எனக்கு அண்ணன் கிடைச்ச மாதிரி உலகத்துல ஒருத்தருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. நம்ம கிராமத்துல எம்புட்டு பொம்பளைங்க இருக்காங்க, எந்த பொம்பளைக்காவது ஒரு தலையில ரெண்டு சடை போடணும்னு ரோசனை வந்துச்சா? நம்ம கிராமத்துக்கு கலக்கோட்டரே வந்தாலும் சரிங்க, நின்னு கோடை இடத்துல பேசுறதுக்கு நம்ம சின்ன பொண்ணு ஒண்டிக்குதானுங்க தெரியும். ஏமா ஏமா, அம்மி கையில வச்சிருக்குதுல இந்த கண்ணு கண்ணாடி, அதை நான் போட்டு பார்த்துருக்கு, பச்சை பசேல்னு குழு குழுக்குதுங்க. அம்மா, இந்த மாதிரி அண்ணன் பேசுறத கேட்கணும் கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா. என் ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்து ஊரே திருஷ்டி வச்சிடும். அம்மா, இதை விட ஒரு பெரிய செய்தி நடந்துங்க, உங்களுக்கு தெரியுங்களா? என்னடா அது? தேசனை விட்டு நம்ம சின்ன பொண்ணு வரும்போது. ஏன்பா, என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லை தம்பி, சொல்லிட்டுங்களா? சும்மா கேணம், நீங்க சும்மா இருங்க, விஷயத்த சொல்லேன்பா. ஏமா, தேசனை விட்டு சின்ன பொண்ணும் தம்பியும் வரும்போது நம்ம ஊருக்காரங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுங்களா? என்ன பேசிக்கிட்டாங்க? பாத்தியாப்பா, பாடுபட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அண்ணன், பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு தங்கச்சி, இவங்க ரெண்டு பேரையும் பெத்த அங்கம்மா தான் மக்களை பெத்த மவராசின்னு உங்களை ஒசத்தியா பேசிக்கிறாங்கம்மா. எல்லாம் என் பையனுடைய புத்திசாலித்தனம் தான். என்ன செய்யறது, இதெல்லாம் பாக்குறதுக்கு இவங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல. வீடு நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல அவரும் இங்க இருந்தா எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். அம்மா அம்மா, அழுவாதீங்கம்மா, நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவனுங்க. நீங்க அழுவுறதையோ மனசுக்கு சங்கடப்படுறதையோ என்னால பார்க்க முடியாது. இல்லடா கண்ணு, நான் அழுவலடா சாமி, நான் அழுவல. ஐயா எங்க தானுங்க போனாரு? எங்கே போனாரும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும்பா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அம்மா, அப்பா உயிரோட இருந்தா எப்படியாவது நம்ம வந்து பாக்கணுங்கிற ஆசை இருக்காதாம்மா? அதுதான்மா எனக்கு புரியல. ராவோட ராவா வீட்டை விட்டு போனவர் எங்கேயாவது இருக்கிறாரோ, இல்ல உசுரா மாச்சுக்கிட்டாரோ? அம்மா, சின்ன பொண்ணு இன்னைக்குதான் பட்டணத்திலிருந்து வந்திருக்குது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத விட்டு விட்டு இந்த நேரத்துல ஏமா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும். அம்மி பாத்தியா, ஐயன் ஊரை விட்டு போனதுக்கு அம்மா இப்படி அடிக்கடி புலம்புறதுக்கு காரணம் யாரு புரியுதா? அந்த பண்ணையாரு தான். அத ஒன்றை மனசுல போட்டு வச்சுக்க மறந்து போடாது. நம்ம ஆம்பளை தைரியம் இல்லாம ஊரை விட்டு போனது, அடுத்தவங்களை எதுக்குப்பா அனாவசியமா பேசணும்? சரி, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? வாங்க சாப்பிட போலாம். அவ்வளமல்ல, அந்த படுக்கை அவரு ரெண்டு அடப்பம் மாதிரி போட்டு அவுத்து தொலை. அவுக்கு தெரியல. என்ன மணி பிளீட்ட போட்டு கட்டி வச்சு போட்ட, எப்படி அவுக்கு? அப்படி இல்லடா, அட கூச்சி இருக்கா. என்ன மணி ஆம்பளை போட்டுக்கிற கால்ச்சராய் எல்லாம் நீ வச்சிருக்க? பக்கத்துல படிக்க போகும்போது பொண்ணு ஆம்பளை உடுப்பு போட்டுக்கு வா. பவனமலை, நீ பேசாம இரு. அண்ணே. என்ன நான் ஒண்ணும் வரல, எனக்கு இன்ன கம்பார்ட்மெண்ட்ல தனியா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிட்டு தான் வந்தேன். என்ன சொல்ற? தமிழ்லயும் சொல்லுவாரு கேளுங்க. அப்பா, எனக்குன்னு தனியா ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணிட்டு தான் வந்தேன். வண்டி புறப்படுற சமயம் அந்த பெண்ணுக்கு இடம் கிடைக்கல போல இருக்கு. பாவம், வந்து நம்ம வண்டியிலே உட்கார்ந்து எடுத்து வண்டியும் புறப்பட்டாச்சு. என்ன பண்ண முடியும்? கீழே பிடிச்சி தள்ளிட முடியுமா? வண்டி என்ன நம்ம பாட்டை விட்டு சொத்தா? அதுக்கு மேல பேச நவுட்டாது. உன்னை என்னை பத்தி பேசு, உங்க பாட்டனை பத்தி ஒரு பாயிண்ட் நீ பேசக்கூடாது. என்னங்க சின்னையதான் அந்த பொண்ணோட சேர்ந்து நான் வரலேங்கிறாரு, அப்புறம் என்னத்துக்கு அந்த பேச்சு இருக்கிறீங்க? எடுத்து தூரம் எறிங்க. காடுவட்டி எரிஞ்சுட்டையா? சின்னையா, வெந்நீர் ஆறி போகுது. இந்தாங்க. என்ன பிள்ளது, மத்தியான நேரத்துல வேப்ப குஞ்சை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு
நான் டெய்லி டூ டைம்ஸ் பிரஷ் பண்ணுவேன் பாபாய்க்கு தெரியும் இல்ல. என்ன சொல்றா, தினமும் ரெண்டு தடவை பல்லு வளர்க்குவேங்கிறது பாபாய்க்கு தெரியுங்கிறார். மூளை இருக்கா? எனக்கா? உனக்கு தான் இல்லையே. போனது ஏனுங்க? யோ, இந்த பைய படுத்த முன்ன தானே ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பல்ல பல்லு என்னத்துக்கு யாகும் தெரியும். பாபாய் அவாரியோ? ஐயா என்ன வேணும்? என்ன எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் ஐயா. வெளியே உன் ஆட்டம் பாட்டம் ஒரே கலையபுரமா இருந்தது. அடுவட்டி, பாவாய் வேலைக்காரியா இருந்தாலும் நம்ம வீட்டுல புள்ள மாதிரி வளர்ந்துட்டான். இந்த பையனும் அவளை கண்டா கூட பிறந்த பிறப்பு மாதிரி வம்பு பேசிக்கிட்டே இருக்காயா? ஆமாங்க ஆமாங்க. ஆனா உண்மையா பாடுபடுறதுக்கு இன்னொருத்தி பிறக்கணும். இந்த மாதிரி உண்மையா பாடுபடுறவங்க கிடைக்கிறது ரொம்ப ரேரப்பா. ஏறாவது கலப்பையாவது என்னடா பயல, நீ பேசுறத ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற முடியல. சாரி ஃபாதர், காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸோட மூவ் பண்ணும்போது சதா இங்கிலீஷ்லயே பேசுறதுனால அதே ஞாபகத்துல பேசிட்டேன். ஏன் என்ன இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? கசகசன் இல்ல, கழட்டி போட்டு வெந்நீர்ல விழுந்து எந்திரி போ. பாபாயே பெட்ல இருந்து படுக்கைய விரிச்சு ஒரு வேஷ்டியும் துண்டும் எடுத்துட்டு வா. சரியா? ஏண்டா பயல ஒரு பேச்சு, பட்டணத்துல இந்நேரம் பள்ளிக்கூடத்துல இருப்பியா இல்ல படிச்சுக்கிட்டு இருப்பியா? என்ன கேள்வியப்பா இது? படிச்சவன் சென்னையா பதில் சொல்லு பாப்போம். சொல்லுங்க. படிச்சுட்டு இருந்தா என்ன, பள்ளிக்கூடத்துல இருந்தா என்னப்பா? ஐயா இது என்ன கூத்தா இருக்குது? சின்னையா படுக்கையில புடவையும் ரகசியமா எல்லாம் இருக்குது. உனக்கு வாங்கிட்டு வந்தானே என்னமோ? இல்லையா, என்ன படைச்சா இருக்குது? படைச்சா? ஆமா. என்னடா அது? இன்னையா காலேஜ் நாடகத்துல பொம்மநாட்டி வேஷம் கட்டியிருப்பாரு. ஐயோ ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்குறீங்களே. என்னடா அது? ஆளுக்கு ஒரு மாரியை கையில குடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே புத்திசாலிங்க. ஆமா, அவங்க செய்த வேலை இது. என்ன வேலை செஞ்சாங்க? என் பேட்ட அங்க விட்டுட்டு இதுக்கு மேல சொல்லணுமா? சொன்னா தானடா புரியும். அந்த பொண்ணு மெட்டி எங்க கொண்டு வந்துட்டாங்க? எந்த பொண்ணு? பேர் சொன்னதா கோச்சுப்பீங்களே? அதான் ரயில் என் கூட வரல. பாவாயி பாவாயி! ஐயா வரப்பலையா? விளையாடுறீங்களா? நீ விளையாடுறியா கேக்குறேன். ஒன்னேறி அங்க போச்சோ, நெல்லு நின்னியா? நின்னுட்டு பாவாயி இந்த படுக்கைய கொண்டு போய் தலையை சுத்தி அந்த பொண்ணு வீட்டுல போட்டுட்டு மரியாதையா பையன் படுக்கைய வாங்கிட்டு வந்து ஓடு. வீட்டு பசங்க, அறிவு கட்ட பசங்க, யார் படுக்க என்ன படுக்க எந்த படுக்கன்னு விளாவரி தெரிஞ்சுட்டு தூக்கிட்டு போவானா குருட்டு பயலு? இதே கேள்வி அவங்க உங்களை திருப்பி கேட்டா போதும். அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத. எப்படி நவுட்டாத? என்ன நவுட்டு? தெரியாத்தனம், இந்த பண்ணையார் மகனுக்கு தான் படுக்கணும் பிரத்தியார் படுக்கணும் கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாதியா போச்சு. படுக்கையா இது? பாராங்கல் மதுரை பத்து விட்டு அழுக்கு முட்டை கணம்ல இருக்குது. கண்ணன் கெட்டா போச்சு, ரயில விட்டு இறங்கினதும் யார் விட்டு படுக்கா இருந்தாலும் எடுத்துட்டு ஓட வேண்டியதானா? நெஞ்சில ஒரு பக்கம் நிறுத்தி வை, இல்ல முகம் மாறிடும். இந்த பண்ணையார் விட்டு வெட்டி மிரட்டலுக்கெல்லாம் இந்த பவளம் எல்லாம் பயப்பட மாட்டோம். ஆமா, இந்த காக்கா வலிப்புக்கெல்லாம் நானும் பயப்பட மாட்டேன். ஆமா. என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நான் எது வேணாலும் சொல்லுவேன். ஆமா ஐயா, பெரிய தமிழ்ந்தார் பேர என்ன வேணாலும் சொல்லுவாரு. வாயில இருக்கும் போது கல் எடுக்குது. இந்த பழக்கம் இங்க இங்க தெரியும். Thank you.
சொன்ன பேச்ச கேட்கணும், முன்னும் பின்னும் பார்க்கணும், நின்னு நல்லா நிமிந்து பார்த்து நேர் வழியே நடக்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும் கேட்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும், முன்னும் பின்னும் பார்க்கணும், நின்னு நல்லா நிமிந்து பார்த்து நேர் வழியே நடக்கணும். சொன்ன பேச்ச கேட்கணும் கேட்கணும். என்ன யாருன்னு தெரிஞ்சா நீ பேச மாட்டேன். தெரிஞ்சுக்க வேண்டிய தாழ்வைகள் உள்ள நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இவன் பெரிய கோடீஸ்வரம் விட்டு போவா துட்டாம துட்டு கடாய படுற பெரிய சீமையில கிடந்த கடாயி விளையாத கீரை ஆட்டை தூக்கிட்டு போய் கசாப் கடையில போட்டு போடுவான். ஆமா அடே என்ன பல தடவை கேட்டுட்டேன்,
அவ என்னடானா நான் சொல்ற வார்த்தையை காதல வாங்குறதே இல்லனா? என்ன காதல வாங்குற விஷயமா? என்னடா விஷயம்? கல்யாண விஷயம் இல்ல. சரி, இதெல்லாம் நடக்காது மாயாண்டி. என்ன உங்களை இல்லன்னு ரெங்கம்மா அப்பனே. ஓ, எங்க மாமனையா? அவங்க போய், அட மாமா போயில, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் கட்டி தருவியா இல்லையா அப்படின்னு வெட்டி நாப்புல ஒரு வார்த்தை கேளுங்க. அவன் சரின்னு போச்சு, இல்லன்னா நேரா வந்து எங்கிட்ட சொல்லுங்க, நான் அவனை பாக்குறேன். இது சரியான யோஜனை தாண்டோ? இப்பயே போறேன். எதுக்காக வேண்டி நான் உங்ககிட்ட வந்தேங்கறத மறந்துட்டீல? என்னடா, காலையில இருந்து கையில காலனா கிடையாம சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, இதோ எச்சு கரும்பு தான் நினைச்சோம். அது இனிக்குண்டா? நீ தொட்ட அதுவும் கசக்கண்ணு. போட. சரி, கிடையாது லாபம். அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? வாழ்வில் கொண்டோம் காதலே, என் ஆசை தங்கமே, நேசம் மாறுமா? சொந்தம் எண்ணியே வாழ்வில் கொண்டோம் காதலே, என் ஆசை தங்கமே, நேசம் மாறுமா? பகையாலே காதலே அழியாது கண்ணா, பகையாலே காதலே அழியாது கண்ணா. பண்போடு நாமே இன்பம் காணுவோம் நாளுமே பாரிலே. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? என்னாவியே கண்ணே உன் போலவே, மண் மீதிலே வேறு பெண்ணேதமா? இன்பமேவுதே உன்னல் சொல்லால் நெஞ்சிலே, என் ஆசை கண்ணா, நீ என் தெய்வமே. அழியாத அன்பிலே இணைந்தோமே ஒன்றாய், பண்போடு நாமே இன்பம் காணுவோம் நாளுமே பாரிலே. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? அக்கா, உலகத்துல சொந்த பந்தம் இல்லாவிட்டாலும் கூட காதலர்களா மாறிய பிறகு சுதந்திரமா அவங்க நினைச்ச நேரம் எங்கேயும் நிம்மதியா சந்திச்சு பேசிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் செய்துக்க போற முறையில நாம ரெண்டு பேரும் பிறந்தும் கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசிக்க கூட சந்தர்ப்பம் இல்லாம இருக்கும். காரணம்? காரணம் வேற கேக்குறீங்களா? உங்களுக்கு உங்க அப்பா தான் எதிரி, உனக்கு உங்க அண்ணனே வைரி. அத்தா, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை சச்சரவு குறைஞ்சிருக்கும்னு தானே நம்ம வீட்டுல பேசிக்கிட்டோம். ஆமா, பேசிக்கிட்டோம், வாஸ்தவம் தான். ஆனா இங்க வந்து பார்த்ததுல விரோதம் தான் ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துருக்கிற ஒழிய சமாதானம் ஒரு இஞ்சு கூட வளர்ந்ததா தெரியல. இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவு என்னத்தான்? அதை நாம தான் நிர்ணயம் பண்ணணும். எப்படி அப்படி திடீர்னு முடிவு சொல்லக்கூடிய விஷயமா இது?
நல்லா யோசனை பண்ணி நிதானமா தான் பதில் சொல்லணும். ஆமா, நீங்க நிதானமா முடிவு சொல்றதுக்குள்ள எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமே செய்துடுவாங்க போல இருக்க. கண்ணு கழகான புருஷன் ஆயிருந்தா நீ கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே. அதுவும் அப்படிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு பொருத்தமான பொண்ணை பார்த்துட்டா அந்த நிமிஷமே தாலியை கட்டிட்டு தம்பதி சமயத்தரா, அடுத்த நிமிஷமே உன் முன்னாடி வந்து நிற்போம். ஓஹோ, காமெடி பேசுறீங்களா? இல்ல, நகைச்சுவேன். ஐயோ தங்கம், அத்தா அன்பா நாம பேச அர நாழிகை கிடைக்கிறதே அபூர்வம். அதுலயும் எதுக்கு இந்த அர்த்தம் இல்லாத பேச்சு? ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. தங்கம், I will say my opinion definitely. I am also expecting the same from you. Is it so? Yes. Darling. போதும், சும்மா தமிழ்லயே பேசு. தங்கம், என்னுடைய முடிவான அபிப்பிராயம் என்னன்னா, ஒவ்வொருத்தர போல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடக்கூடாது. பெத்து வளர்த்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. மனசு வெறுத்து தற்கொலைங்கிற கட்டத்துக்கு போயிடவும் கூடாது. நாம வேற ஏதாவது புது முறையை கையாளணும். எப்படி? என்னத்தாது? சண்டை சச்சரவில் இருக்கிற நம்ம ரெண்டு குடும்பமும் சமாதானமாகி அவங்களே சம்மதிச்சு நமக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இதுதான் என் திண்ணமான முடிவு. அப்புறம் உன்னுடைய அபிப்பிராயம் எப்படியோ? மனப்பூர்வமா உங்க அபிப்பிராயத்தை நானும் வரவேற்கிறேன். இதுதான் நல்ல முடிவு. வெரி குட் தங்கம், வெரி. என்னப்பா ஏன் மௌனமா இருக்கீங்க? என்னதான் மிமிக்ரி பண்றீங்க? ஐயா, நீங்க தான் பழிச்சு காட்டுவீங்களா? ஏன்ப்பா பேசாம இருக்கீங்க? என்ன சொல்லுங்க தான். பேசலாம் பேசலாம். வயசு பையன்கிட்ட நீதா வந்து வெக்கமெல்லாம் பேசினா ஏன் மௌனம் பதில் பேசுவானா? அவன் ரோஷக்கார மௌன் பண்ண ரோஷக்கார மவன். அப்பா வராங்க. என்னப்பா வராங்க? என்ன நீங்க கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம அர்த்தம் கிட்ட தனமா நடந்துகிட்டீங்க. நடந்து போட்டு எனக்கா புத்தி சொல்றதுக்கு என்ன தகுதியா இருக்கணும் உனக்கு? உன்னை பாடுபட்டு பட்டத்து கணிச்சு படிக்க வச்சது இழுத்தாடமுள்ள சொல்லு. வளர்த்து சீரா படிக்க வச்சு ஏப்பா இப்படி எல்லாம் சத்தம் போடுறேன்? என்ன நடந்தது? என்ற வாயால எப்படி சொல்றது? சரி சரி சரி, எதுவா இருந்தாலும் நாலு பேர் நடக்கிற தத்துல ஒரு வயசு பொண்ணு நிறுத்தி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவா இருக்கு? வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் வேணுங்கிற புத்திமதியை சொல்லு. அதுதான் என் மனசுக்கு நல்லதா படுது. அப்பா உன் இஷ்டம். அம்மா கிட்ட சொல்லி என்ன செய்ய? அண்ணன் இப்படி அர்த்தம் இல்லாம கோபப்படுதுமா? உங்க அண்ணனுக்கு படிப்பு தான் இல்லையே தவிர புத்தி கெட்டவன் மாத்திரம் நினைச்சு போடாதா? அப்பா நீ ஆத்திரப்படாதே. தங்கம், என்ன விவரம், என்ன நடந்தது சொல்லம்மா. அவ எங்களுக்கு சொல்ல போறா? பரவாயில்ல, சொல்லு சொல்லம்மா. அம்மா, நம்ம வயலை எல்லாம் சுத்தி பார்க்க போயிருந்தேன். அதே சமயம் அந்த பண்ணையார் மகனும் அந்த பக்கம் வந்திருந்தாரு. என்ன பார்த்துட்டு, என்ன தங்கம், நம்ம ரெண்டு குடும்பத்திலையும் விரோதம் வளர்ந்துகிட்டே போகுதே, நம்ம என்னைக்கு ஒத்துமையா இருப்போம்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு முடிவு என்னால எப்படி அத்தான் சொல்ல முடியும்? நம்ம ஐயன் ஊரை விட்டு போறதுக்கு காரணமா இருந்த அந்த பண்ணையார் மகனை போய் அத்தான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடல, செங்கோடனுக்கு நீ தங்கச்சி இல்ல, அங்கம்மா வகுத்துல நீ பிறக்கல. செங்கோடா, என்னடா வரமுறை கேட்டா நடந்துட்டு? என்னது நடக்கணும்? சரி சரி, விவரம் பூரா கேக்குற வரை நீ கொஞ்சம் பேசாம இரு. பேசாம இருக்கு. அப்புறம் என்ன நடந்தது சொல்லு. இவ்வளவுதாமா நாங்க பேசினது? அதே சமயம் அந்த பக்கம் வந்த பண்ணையாரு என்ன பார்த்துட்டு, என் மகனை மயக்கிறையா, கட்டிக்க பாக்குறையா, ஒரு காலம் நடக்காதேன்னு அர்த்தம் இல்லாம திட்டுனார். அப்பதான் அண்ணன் அங்க வந்தது. பண்ணையாரு என்ன திட்டாரேங்கிற ஆத்திரத்துல அண்ணனும் கண்ணா பின்னான்னு அவரை பேசிச்சு. நாலு பேர் பார்த்தா அசிங்கமா தானமா இருக்கும் இல்லையா பின்ன? அதுக்காக அண்ணனை சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பண்ணையார சமாதானப்படுத்தி அவரு கூட்டிட்டு போயிட்டாரு. இவ்வளவுதாமா நடந்தது. மற்றபடி அண்ணன் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் தப்பா நடக்கல, நடக்கவும் மாட்டேன்.
தவறா நினைச்சுக்கிட்டு அண்ணன் சும்மா என் மேல கோபப்படுதுமா. இவ்வளவுதானே அப்பா செங்கோடா, நீ யாத்திரப்படும்படியா நம்ம பொண்ணு அப்படி ஒண்ணும் நடக்காது. அப்படியே அந்த பண்ணையார் மக வந்து பேசுனதுலதான் என்ன தப்பு? அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு என்ன கெடுதல் செய்தான்? என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க? தங்கத்தை பத்த அம்மா தானே நீங்க, உங்களுக்கு மான ரோசம் இருக்குவா போகுது? விவரம் கேட்ட பயலே, பெத்த தாயை பேச்சு பேசுறதுக்கு இந்த ஊர்ல உனக்கு யாரா புதுசா கத்து கொடுத்தா? அந்த பொண்ணுதான் நான் ஒண்ணும் தப்பா நடக்கல, இனிமே நடக்கவும் மாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் பேசிக்கிட்ட போறாத என்ன அர்த்தம்? அண்ணா அண்ணா நீ கூப்பிடாதேம்மா. ஒரு தாய் மகனை கண்டிச்சதுக்காக அவன் கோவிச்சுக்கிட்டு போனான்னா அவன் எத்தனை நாளைக்கு நிப்பான்? போட்டும், அவன் புத்தியில அவன் நடந்துகிட்டு தவறன்னு படுற நிக்கி வரட்டும். என்னைக்குமே இப்படி பேசாத அண்ணனே, எனக்காக என்னென்னமோ பேசிட்டு இல்லம்மா. என் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேசாதம்மா, என்ன இன்னைக்கு என்னென்னமோ பேசிட்டானேம்மா. இப்ப எப்படி பேசுறீங்களே, அண்ணன் வீட்டை விட்டு போய் வராமையே இருந்துட்டா அது உங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமாம்மா? முடியாதம்மா, முடியவே முடியாது. 10 மாசம் சுமந்து பெற்றம்மாக கஷ்டப்படுறது எந்த தாயாலையும் பார்க்கவே முடியாதம்மா. அம்மா அம்மா, கண்ணு தங்கம், உங்க அண்ணன் பிறந்ததுல இருந்து நான் கோபமா ஒரு பேச்சு கூட பேசுனது இல்ல. இன்னைக்கு அடிச்சே போட்டேம்மா, இன்னைக்கு அடிச்சே போட்டேன். என்னங்க முகமெல்லாம் இளைச்ச மாதிரி தெரியுதுங்க? என் முகமே அவ்வளவுதான் ஐயா, அவ்வளவுதான். இல்லீங்க, ஏதோ விலாவது இருக்கு. காடுவட்டி, என் மூளைய கலங்கி போயிருக்கையா? கலங்கி போயிருக்கு. ஐயோ, காலையில நல்லா இருந்தீங்களே காடுவட்டி. அதுக்கு மேல ஒரு பேச்ச கூட நவுட்டாதே. நவுட்டதே காடுவட்டி. ஐயா, இந்த அநியாய அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா ஐயா? நடக்குமா? என்னங்க, நீ நியாயஸ்தன் தான், நியாயம் சொல்லு. சொல்லு. நம்ம பைய கண்ணு இருக்கானே, அயோக்கிய பைய. பொண்ணு தங்கம் இல்ல, அதோட சோழ கொள்ளை இல்ல, அங்க கொஞ்சம் குழாறிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே என் திரேகமே கொதிச்சு போச்சுயா, கொதிச்சு போச்சு. இதுக்காக நான் பெத்தே வளர்த்தே அவனை பட்டணத்துல படிக்க வச்சேன். எனக்கு வந்த வாத்திரத்துல அந்த பையல அப்படியே மிதிச்சு தூக்கி எறிஞ்சு. ஐயோ சின்ன ஏஜ்மா, எங்க வர்றானு? பயப்படாதீங்க, எங்க நிக்கிறான்? பயப்படாதீங்க, சின்ன எஜமா வரல, அவரு கூட இப்படி நடக்கிறாரான்னு கேட்க ஆரம்பிச்சலுங்க. ஆமா ஐயா, ஆமா, சண்டால போய் இப்படி நடக்கிறாங்க. கடுவட்டி, இந்த பையன் அந்த பொண்ண பாக்கப்படாது, பேசப்படாது, மனசால கூட நினைக்கப்படாது. இதுக்கு ஒரு வழி சொல்லியா? வழி சொல்லியா? ஒரு வழி சொல்றேனுங்க. நீங்க செவனேன்னு இருங்க, எதையும் கண்டுக்கிறாதீங்க, நடக்கிறது நடந்தே தீரும். இதுதான் யோசனையா? போய் விளையாடுறியா? போயிட்டுக்காதீங்க. அத்தை மகளையும் தாய்மாமன் மகனையும் பிரிக்க முடியுங்களா? ரத்த பாசம் விட்டு விடுங்களா? இதுக்கு நீங்க குறுக்க நிக்கலாமா? கேட்டுக்கிறேன் காடுவெட்டி. கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள முன்னாள் ஓடு. எப்பவோ நடந்த விரோதங்க, இந்த குழந்தை காலத்திலேயாவது சமாதானம் ஆகக்கூடாதா? இன்னும் இருக்கியா நீ? இருக்கேன். போலீங்க ஐயா. ஐயா, எல்லா கருப்பா ஐயா, என்னடா செய்தி? எங்கடா வந்த? என்னத்த சொல்ல போறங்க? ஒண்ணும் சொல்ல வேணாம். ஐயா சொல்ற, சொல்லு. என் மகன் சுப்பனுங்க, என் விரோதி வேலை போயிருந்தீங்க, அவன் மகளை கூட்டிட்டு போய் எனக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம நம்ம தலைவட்டி முனிய போகோ இல்ல, 4 பயிர்களை வச்சுக்கிட்டு அவங்க அடுத்த தாலியை கட்டிவிட்டான். ஐயா கட்டிவிட்டானா? கட்டிவிட்டான். இது ஐயாட்டு சொல்லி கொஞ்சம் நியாயம் வழங்க சொல்லுங்க. யார்றாவன்? அவர் மூலையும் இதே கேஸ்ல தான் உருகி போயிருக்காரு. உனக்கு எங்கடா நியாயம் வழங்க போறாரு? ஏண்டா டேய், உலகம் இருக்கிற இருப்பு தெரியாம ஏண்டா இப்படி திமிரு பிடிச்சு போய் திரியறீங்க? ஏண்டா நான் சொல்றாப்ல கேளு. என்ன, உன் பையனை கூப்பிடு, அந்த பொண்ணையும் கூப்பிடு, நிக்க வை, 16 பெத்து பெருவாழ் வாழுங்கன்னு வாழ்த்துட போட. என்ன தெரிந்தா ஐயா காதல இந்த சேதியை கொஞ்சம் போடுங்களேன். கொஞ்சம் கூட போட முடியாதுடா, போட. என்ன யாது முட்டாப்பா? முடிஞ்சு போன விவகாரத்துக்கு பஞ்சாயத்து எதுக்கு? நீங்க தான் சொல்லுங்க. மாப்பிளையும் பொண்ணும் சம்மதப்பட்டு கல்யாணம் ஆன பிறகு எதுக்கு நாய் மாதிரி கத்துறது? யாரையா சொல்றேன்? வந்தவனை தான் சொல்றேன். நீங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒரு முடிவு கொடுங்க. முடிவா தான் ஏன் சொல்றேன்? அந்த அங்கம்மா மகன் செங்கோடன் தங்கச்சி தங்கம்மா கழுத்துல இந்த சங்கிலியப்ப மகன் தாலிய கட்டியே தீரணும்.
என்ன உள்ளதே? ஒண்ணும் இல்லையா, நம்ம கண்ணுக்குட்டி காயத்தை அவுத்துக்கிச்சு, இருளங்கிட்ட கட்ட சொன்னா மாட்டேங்கிறான், கட்டியே திரணும்னு சொல்லிட்டு வந்தேன்.